நாராயணாய பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு. பேரன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாலாயிர திவ்ய பிரபந்த தொடரில் குலசேகரர் அருளிய பெருமாள் திருமொழியில் எட்டாம் திருமொழி முழுமையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். இந்த எட்டாம் திருமொழியில ராமாவதாரத்தை பற்றிய சிறப்புகளை விளக்கியிருக்கிறார். அதுவும் எவ்வாறு விளக்கியுள்ளார் என்றால், தாலாட்டின் வாயிலாக விளக்கியிருக்கிறார். ஆக தாலாட்டு என்று சொன்னால் தால் என்றால் நாக்கு என்று பொருள், ஆட்டு என்றால் அசைதல் என்று பொருள். ஆக நாக்கை அசைத்து குழந்தையை தொட்டிலே இட்டு தாய்மார் அங்கே அசைத்து அந்த குழந்தையினுடைய பெருமையையும் அதனுடைய சிறப்புகளையெல்லாம் விரித்து சொல்வதுதான் தாலாட்டு. அப்படிப்பட்ட நிலையிலே இராமாவதாரத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இங்கே அந்த இராமனாகிய குழந்தையை தாலாட்டுவதாக கற்பனை செய்து இங்கே அற்புதமான பாசுரங்களை அருளியிருக்கிறார் ஆழ்வார். அதில் முதல் அவற்றுள் முதல் பாசுரம், மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வைத்தவனே, தென்னிலங்கை கொன்முடிகள் செந்துவித்தாய், செம்பொன் சேர் கன்னி நன் மாமதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்கிறார். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்று சொல்லுகிறார். ஆக கௌசலை ராமன் அவதாரம் பெற்றதுனால அவருடைய புகழ் நிலை பெற்று இருக்கிறதாம். ஆக மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல் என்று பொருள். ஆக நிலை பெற்ற புகழுடையவளாக மாறினாள் கௌசலை. காரணம், அந்த திருமாலையே தன் மணிவயிற்றுக்குள் அடக்கியவள் அல்லவா. ஆக மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே. ஆக தசரதனுடைய மூத்த மனைவியாக இருக்கின்ற கோசலையினுடைய மணிவயிற்றிலே குழந்தையாக இருந்து அவதாரம் செய்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய். ஆக தெற்கு திசையிலே இருக்கின்ற இலங்கையை அரசாண்ட அரக்கனாகிய அந்த இராவணனுடைய 10 தலைகளையும் அழித்து வெற்றி கொண்டவனே என்று சொல்லுகிறார். ஆக அந்த இராமாவதாரத்தினுடைய நோக்கமே என்ன என்று சொன்னால், இராவண வதம்தான். ஆகையினாலே இராவண மதத்தை இங்கே முன்னிறுத்தி பேசுகிறார். தென்னிலங்கை கொன்முடிகள் சிந்துவித்தாய் என்று சொல்லுகிறார். அடுத்து, செம்பொன் சேர் கண்ணி நன்மாமதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே என்று சொல்லுகிறார். ஆக கணபுரம் என்பது திருக்கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம். ஆக திருக்கண்ணபுரத்திலே என்ற திருக்கண்ணபுரத்திலே இருக்கின்ற அங்கே எழுந்தருள் என்ற அந்த பெருமாளை ராமனாகவே எண்ணி அந்த கணபுரத்து கண்மணியே என்று சொல்லுகிறார். ஆக அந்த திருக்கண்ணபுரம் எப்படிப்பட்டதாம், கண்ணி நன் மாமதில் புடைசூழ் கணபுரத்து என்று சொல்லுகிறார். அழகான பெரிய திரு மதில்களாலே நாற்புறமும் சூழப்பட்டது திருக்கண்ணபுரம். அந்த திருக்கண்ணபுரத்திலே என் கருமணியே என்று சொல்லுகின்றார். ஆக எனக்கு அழகிய ஒப்பற்ற மணி போன்றவனே, நீலமணி போன்றவனே என்று சொல்லுகிறார். ஆக திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற நீல கண்மணி போன்ற எம் பெருமானே, என்னுடைய இன்னமுதே எனக்கு இனிய அமுதமாக இருப்பவனே தாலேலோ, நான் உனக்கு தாலாட்டு பாடுகின்றேன் என்று சொல்லி முதல் பாசுரத்தை அருளியிருக்கிறார். இரண்டாவது பாசுரம், புண்டரீக மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே, திருந்திரளால் தாடகைதன் உரம் உருவச் சிலை வளைத்தாய், கண்டவர்தம் மனமழங்கும் கணபுரத்து என் கருமணியே, என் திசையும் ஆளுடையாய் ராகவனே தாலேலோ என்கிறார். புண்டரீகம் என்ற சொல்லுக்கு தாமரை என்று பொருள். ஆக தாமரை மலர் என்பது எதை குறிக்கும் என்றால், திருமாலுடைய உந்திக்கமலத்தை குறிக்கும். அந்த திருமாலுடைய உந்திக்கமலமாகிய தாமரையிலே தோன்றியவன் தான் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனை கொண்டு அகில உலகத்தையும் படைத்தவர் எம்பெருமானாகிய திருமால்தான். ஆகையினாலே புண்டரீக மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே, தாமரை பூவின் மேலே பிரமனை தோற்றுவித்து அவன் மூலமாக இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கியவனே
என்றும், தின் திரளால் தாடகதன் உரமுருவச் சிலை வளைத்தாய் என்று சொல்லி அந்த காகுத்தன் செய்த கன்னிப்போரை இங்கே சொல்லுகிறார். ஆக முதன் முதலாக சொல்லும் பொழுது அவர் கௌசலையினுடைய மணிமயிறு வாய்த்தவர் என்று சொன்னவர் அந்த ராமபிரான் வளர்ந்து அவர் 16 வயது அடைந்த பொழுது விஸ்வாமுத்தரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே தாடகையை வதம் செய்தார் பெருமான். அந்த நிகழ்ச்சியை இங்கே சொல்லுகிறார். ஆக தாடகை என்பவள் மிகவும் வலிமை வாய்ந்தவள், அவள் அரக்கி. ஆகையினால அப்படிப்பட்ட அந்த தாடகையை வதம் செய்வதற்கு கன்னிப்போர் செய்தவன், முதல் போர் செய்தவன் எம்பெருமானாகிய ராமன். அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். தின் திரளால் தாடகதன் உரம் உருவ, மிகவும் பலமுடையவளாகிய தாடகையினுடைய உரம் என்னால் மார்பு. ஆக மார்பை துளைக்கும்படியாக சிலை வளைத்தாய், சிலை என்றால் வில், அந்த வில்லை வளைத்து அம்பு போட்டு அந்த தாடகையை வதம் செய்தவனே என்று ஒரு பாராட்டை சொல்லி அடுத்து அந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கின்ற அந்த கருமணியை வாழ்த்துகிறார். கண்டவர்தம் மனம் வழங்கும் கனபுரத்து என் கருமணியே, யாரெல்லாம் வந்து சேவிக்கிறார்களோ அப்படி சேவித்தவர்களுடைய மனத்தையெல்லாம் கவரக்கூடிய அந்த திருக்கண்ணபுரத்தில் எழுந்திருக்கின்ற கருமணியாக இருக்கின்ற பெருமானே ராகவனே, எண்டிசையும் ஆளுடையாய், ஆக 8 திசையும் ஆழ்வதற்கு வல்லவனே ராகவனே, ரகுவம்சத்திலே உதித்தவனாகிய ராமனே, தாளேலோ உனக்கு தாளாட்டு என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த பாடலை மட்டும் படிக்கின்றேன். புண்டரிக மலரதன் மேல் புவனியலாம் படைத்தவனே, தின்திரளால் தாடகேதன் உரமுருவச் சிலை வளைத்தாய், கண்டவர்தம் மனமழங்கும் கணபுரத்தன் கருமணியே, என் திசையும் ஆளுடையாய், ராகவனே தாளேலோ என்கிறார். அடுத்து 3 திருப்பாசுரத்திலே, கொங்குமலி கருங்குழலால் கௌசலைதன் குலமதலாய், தங்கு பெறும் புகழ்ச்சனகன் திருமருகா தசரதி, கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்து என் கருமணியே, எங்கள் குலத்து இன்னமுதே, ராகவனே தாளேலோ என்கிறார். கொங்குமலி கருங்குழலால் என்றால் கொங்கு என்றால் நறுமணம் என்று பொருள், குழல் என்றால் அவளுடைய அதாவது கூந்தல் என்று பொருள். கொங்குமலி கருங்குழல் என்று சொல்லும் பொழுது நறுமணம் வீசுகின்ற கருத்த கூந்தலை உடையவளாகிய கௌசலை என்றால் கோசலை என்று பொருள். ஆக கொங்குமலி கருங்குழலால் கௌசலை தன் குலமதலாய், ஆக நறுமணம் வீசுகின்ற கருத்த கூந்தலை உடையவளாகிய கோசலையினுடைய சிறந்த புத்திரனே, சிறந்த மகனே என்று சொல்லி குலமதலாய், ஆக அந்த குலத்தை காப்பதற்கு பிறந்த திருமகனே என்று பாராட்டி, தங்கு பெறும் புகழ் ஜனகன் திருமருகா என்று சொல்லுகிறார். தங்கு பெரும் புகழ் ஜனகன் என்று சொன்னால் என்றும் நிலை பெற்ற புகழுடையவன் அந்த ஜனகன். காரணம், திருமாலையே அவன் மருமகனாக பெற்றான் என்று சொன்னால் அவனுக்கு எப்பொழுதுமே புகழ் மங்காதல்லவா, ஆகையினாலே என்றும் நிலைத்திருக்கின்ற பெரும் புகழை உடையவனாகிய ஜனகனுக்கு மருமகனாக வாய்த்த அந்த பெருமானே ராமா, தாசரதி தசரதனுக்கு புத்திரனாக வந்த தாசரதியே ராமனே, கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்து கருமணியே என்று சொல்லுகிறார். ஆக கங்கை நதியை காட்டிலும் சிறப்புமிக்க தீர்த்தங்களை உடைய திருக்கண்ணபுரத்திலே எழுந்திரியுள்ள என் கருமணியே, எங்கள் குலத்து இன்னமுதே, அதாவது குலசேகரர் பிறந்த குலம் அரச குலம் அல்லவா, சத்திரிய குலம் அல்லவா, ஆகையினால எங்கள் குலத்து இன்னமுதே, நாங்கள் தோன்றிய அந்த சத்திரிய குலத்திலே அமுதம் போன்று தோன்றியவனே ராகவனே, ரகுவம்சத்திலே தோன்றிய ராமா, தாலேலோ உனக்கு தாளாட்டு என்று சொல்லி அருளியிருக்கிறார். அடுத்து 4 பாசுரம், தாமரை மேல் அயனவனை படைத்தவனே, தயரதன் மாமதலாய் தயரதந்தன் மாமதலாய், மைதிலிதன் மணவாளா வண்டினங்கள் தாமரங்கள் இசைபாடும் கணபுரத்தின் கருமணியே, ஏ மருவும் சிலை வளவா ராகவனே தாளேலோ என்கிறார். தாமரை மேல் அயனவனை படைத்தவனே, தன்னுடைய உந்திக்கமலமாகிய தாமரையில அங்கே பிரமனை படைத்தவனே என்று சொல்லி பாராட்டுகிறார். அடுத்து தயரதந்தன் மாமதலாய், ஆக தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த புதல்வனாக அவதாரம் செய்தவனே, மைதிலிதன் மணவாளா, ஆக மைதிலி என்று அழைக்கப்படுகின்ற சீதாதேவியினுடைய கணவனாக திகழ்பவனே, வண்டினங்கள் தாமரங்கள் இசைபாடும் கணபுரத்து என் கருமணியே,
ஆக அங்கே நிறைந்த சோலைகள் இருக்கின்றன, அதாவது திருக்கண்ணபுரத்திலே. அந்த சோலைகளிலே பல்வேறு மரங்களும் செடிகளும் கொடிகளும் இருக்கின்றன. அவற்றிலே பூக்கள் நிறைந்து பூத்து கிடக்கின்றன. அந்த பூத்து கிடக்கின்ற அந்த மலர்களிலே வண்டுகள் தேனுண்ண வருகின்றன. அப்படி வண்டுகள் ரீங்காரம் செய்வது காமரம் என்று சொல்லக்கூடிய பண்ணை இசைப்பது போல் இருக்கிறதாம். அப்படி வண்டினங்கள் காமரங்கள் இசைபாடும் திருக்கண்ணபுரத்திலே இருக்கின்ற கருமணியே, ஏ மருவும் சிலை வளவா. ஏ என்றால் அம்பு என்று பொருள். எப்பொழுதும் அம்பு அறாத அம்பரா துணியை மாட்டிக்கொண்டு அம்புகளை வைத்து அந்த வில்லை வளைக்கின்ற வல்லவனே ராகவனே, ரகுவம்சத்திலே தோன்றிய ராமா, தாளேலோ உனக்கு தாளாட்டு என்கிறார். அடுத்து ஐந்தாவது பாசுரம். பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறா அன்பு இளையவனோடு அருந்தானம் அடைந்தவனே, சீராளும் வரைமாறுவா திருக்கண்ணபுரத்து அரசே தாராளும் நீள்முடியன் தசரதி தாளேலோ என்கிறார். ஆக பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி என்று சொன்னால், இந்த நில உலகம் முழுவதையும் ஆழ்கின்ற பெரிய அரச செல்வத்தை தம்பியாகிய பரதனுக்கு கொடுத்து அருளிவிட்டு. ஏன் என்று சொன்னால், அதாவது ராமாவதாரத்தினுடைய நோக்கமே என்ன? ராவணவதம். அந்த ராவணவதம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ராமன் காடேக வேண்டும். அதை கைகேயி வரத்தினாலே பெற்றாள். ஆழி சூழலாம் பரதனையால நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் அண்ணி புண்ணியத்துறைகளாடி ஏழு இரண்டாண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆக பாராளுகின்ற செல்வத்தை தன்னுடைய தம்பிக்கு கொடுத்து, ஏனென்றால் காட்டுக்கு தேடி வந்த தம்பியை கூட இல்லை, நீ என் சார்பிலே நீதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அனுப்பி வைத்து பரதாழ்வார் அங்கே அந்த கோசல நாட்டை ஆட்சி புரிந்தார். ஆக பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறா அன்பு. ஆறா என்றால் குறையாத என்று பொருள். அன்பு ஆக என்றும் குறையாத அன்புடைய இளையவனோடு. ஆக இளையவன் என்று சொல்லும் பொழுது பரதனும் இளையவன் தான், சத்ருக்கணனும் இளையவன் தான், ஆனால் ராமனை என்றும் விட்டு பிரியாதவன் லக்குவன். அதனாலே ஆறா அன்பு இளையவன். ஆக இளைய பெருமாள் என்று சொன்னாலே அது யாரை மட்டும் குறிக்கிறது என்றால் லக்குவனை மட்டுமே குறிக்கிறது. ஆக ஆறா அன்பு இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே, என்றும் வற்றாத அன்புடையவனாகிய லக்குவனோடு கடுமையான காணகம் அடைந்து அங்கே இருந்தவனே, சீராளும் வரைமார்வா. ஆக மலை போன்ற அழகான மார்பை உடையவனே திருக்கண்ணபுரத்து அரசே, திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசத்திலே எழுந்திருக்கின்ற அரசன் போன்றவனே, தாராளும் நீள்முடி என் தாசரதி தாளேலோ. ஆக தார் என்றால் மாலை என்று பொருள். தார் ஆளும் நீள்முடி என்று சொன்னால் மாலையோடு கூடிய சிறந்த திருமுடியை உடையவனே தாசரதி, தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்த தாசரதி தாளேலோ, உனக்கு தாளாட்டு என்கிறார். அடுத்து ஆறாவது பாசுரம். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கட்கு அருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கனபுரத்து என் கருமணியே, சிற்றவைதன் சொற்கொண்ட செய்ராமா தாளேலோ. இந்த பாசுரத்திலே அந்த ராமாவதாரத்தினுடைய நோக்கமே ராவணவதம் என்பதை இங்கே குறிப்பாக சொல்லுகிறார். அதுவும் அந்த சிற்றவையின் சொல் கொண்ட செய்தியை சொல்லுகிறார். நாம் வரிசையாக பார்ப்போம். சுற்றமெல்லாம் பின்தொடர் தொல்கானம் அடைந்தவனே. ஆக 14 ஆண்டு காலம் வனவாசம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட பின்னாலே ராமன் சீதை லக்குவன் ஆகிய மூவரும் வனத்தை நோக்கி செல்லுகிறார்கள். அப்படி வனத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த அயோத்தி மாநகர மக்கள் எல்லோருமே சுற்றத்தார் எல்லோருமே ராமனுக்கு பின்தொடர்ந்தே சென்றார்கள் என்ற செய்தியை நாம் ராமாயணத்தின் வாயிலாக அறிகின்றோம். அப்படி அவன் காட்டிற்கு செல்லும் பொழுது சுற்றமெல்லாம் பின்தொடருமாறு அவன் கானகம் அடைந்தான். அப்படிப்பட்டவன் யார்? அந்த ராமபிரான். மேலும் அற்றவர்கட்கு அருமருந்தே, பற்றற்ற அந்த முனிவர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற மருந்து போன்றவனே, அயோத்தி நகர்க்கு அதிபதியே. பின்பு மீண்டும் அங்கே ராவணவதம் முடித்த பின்னாலே அயோத்தி நகரிலே வந்து ஆட்சி புரிந்த அந்த அரசனாக சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவனே,
கற்றவர்கள் தாம் வாழும் கனபுரத்து என் கருமணியே, கற்றவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய திருக்கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தில் எழுந்திருள்ள கருமணியே, சிற்றவைதன் சொற்கொண்ட சீராமா. ஆக சிற்றவை இங்கே யார்? சுமித்திரையும் சிற்றவைதான், அதுபோல கைகேயியும் சிற்றவைதான். ஆனால் இங்கே சிற்றவை என்ற சொல்லே கைகேயியை குறிக்கிறது. காரணம், அவள்தான் அங்கே தசரதனிடம் இரண்டு வரங்களை பெற்றார். அந்த ஒரு வரத்தினாலே ராமன் காடையக வேண்டும் என்றும், மற்றொரு வரத்தினாலே தன் பிள்ளையாகிய பரதன் நாடாள வேண்டும் என்று அவள் கேட்டாள். யாரிடம்? தசரதனிடம் வரம் கேட்டாள். அந்த வரத்தை பெற்றதனால்தான் ராவண வதமே நடந்தது. ஏற்கனவே நான் சொன்னது போல, ஆழிசூழ் பரதனாம் ஆழிசூழ் உலகலாம் பரதனே ஆள என்று அவள் அந்த செய்தியை சொன்ன உடனே அங்கே பதில் சொன்னான் ராமன். அதை கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லுகிறார், மன்னவன் பணி என்றாகில் மும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோ, எண்ணிதின் உறுதி அப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன் மின்னொளிர் காணும் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று சிற்றவையினுடைய சொல்லை கேட்டே அந்த கானகத்திற்கு சென்ற சீராமா என்றால், ஆக அதாவது திருமகளோடு கூடிய அந்த சீதா பிராட்டியோடு கூடிய ராமனே தாலேலோ, உனக்கு தாலாட்டு என்று சொல்லுகிறார். அடுத்த பாசுரம், ஆளின் இலைப்பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே, வாலியை கொன்று அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனே, காலின் மணி கரையலக்கும் கணபுரத்து என் கருமணியே, ஆலிநகர்க்கு அதிபதியே அயோத்திமனே தாலேலோ என்று சொல்லுகிறார். அதாவது முன்பொரு காலத்தில் பிரளயம் வந்தது. அப்பொழுது பிரளயம் வந்தபொழுது இந்த உலகம் முழுமையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கி ஒரு ஆலம் தளிரின் மேதே குழந்தை வடிவமாக அந்த திருமால் திகழ்ந்தானாம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், ஆளின் இலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே. பிரளய காலத்திலே ஆல இலை மேலே ஒரு பாலனாக இருந்து கொண்டு உலகம் முழுமையும் தன் வயிற்றுக்குள் அடக்கியவனே, வாலியை கொன்று அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனே. ஆக சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் அங்கே கருத்து வேறுபாடு வந்தபோது வாலிக்கு அஞ்சி சென்று ருஷி சிங்க பர்வதம் என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலே இருந்த அந்த சுக்ரீவனுக்கு சுக்ரீவன் அந்நட்பை பெற்று அந்த சுக்ரீவனுக்காக அவனுக்கு அண்ணனாக திகழ்ந்த வாலியை அழித்து அந்த வானர அரசாகிய கிஷ்கிந்தை அரசாட்சியை அந்த சுக்ரீவனுக்கு அளித்தவனே என்று சொல்லுகிறார். ஆக இதையெல்லாம் விரிவாக சொன்னால் மிகுதியாக நேரமாகும். அது கம்பராமாயணத்தில் நான் ரொம்ப அருமையாக கண்டு ரசிக்கலாம். ஆகையினாலே வாலியை கொன்று அரசு இளைய வானரம், வானரம் என்றால் அதாவது குரங்கு இனம் என்று பொருள், அதற்கு அளித்தவனே, சுக்ரீவனுக்கு தந்தவனே. காலின் மணி கரையளிக்கும் கணபுரத்து என் கண்மணியே என்றால், கால்வாய்களிலே உள்ள ரத்தினங்களை கரையிலே கொண்டு வந்து கொழிக்கப்பட்ட ஒரு செழிப்பான நகரம்தான் திருக்கண்ணபுரமாம். அந்த திருக்கண்ணபுரத்தில் எழுந்திருக்கின்ற என் கருமணியே, ஆலி நகர்க்கு அதிபதியே, திருவாலி என்று சொல்லக்கூடிய அந்த திருநகரிக்கு தலைவனே, அடுத்து அயோத்திமனே அயோத்திக்கு அரசனே தாலேலோ என்று தாலாட்டு என்று சொல்லி அருளியிருக்கிறார் ஆழ்வார். அடுத்து எட்டாவது பாசுரம், மலையதனால் அணை கட்டி மதில் இலங்கை அழித்தவனே, அலைகடலை கடைந்து அமரக்கு அமுத அருளி செய்தவனே, கலை வளவர் தாம் வாழும் கணபுரத்து என் கருமணியே, சிலை வளவா சேவகனே சீராமா தாலேலோ. மலை அதனால் அணை கட்டி என்றால், அதாவது சேது சமுத்திரத்திலே அணை கட்டியவன், அதாவது ராமேஸ்வரம் என்று இன்றைக்கு சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பகுதியிலிருந்து இலங்கைக்கு செல்லுவதற்கு அங்கே கடல் வழியாக செல்ல இயலாத காரணத்தினாலே அங்கே பல்வேறு குரங்கினங்கள் எல்லாம் பல்வேறு பர்வதங்கள் என்று சொல்லக்கூடிய மலைகளை எல்லாம் கொண்டு வந்து அங்கே போட்டன, அவையே அணையாகியது. அப்படி மலைகளையே அணைய, அதாவது பெரிய பெரிய அந்த மலைகளையெல்லாம் திரட்டி வந்து அந்த கற்களையெல்லாம் திரட்டி வந்து அணை கட்டி அங்கே இலங்கைக்கு சென்று மதில் இலங்கை அழித்தவனே, இலங்கையில் இருந்த அந்த ராவணனை வதம் செய்தவனே,
அலைகடலை கடந்து அமரக்கு அமுது அருளி செய்தவனே, திருப்பார்கடலை கடைந்து தேவர்களுக்காக சாவா மருந்தாகிய அமிர்தத்தை தந்தவனே, கலைவளவர் தாம் வாழும் கனபுரத்து என் கருமணியே, ஆக கலைகளிலே வல்லவர்களாகிய சிறந்த அறிஞர்கள் வாழ்கின்ற திருக்கண்ணபுரம் என்ற ஊரிலே இருக்கின்ற கருமணியே, சிலை வளவா, அதாவது வில்லேந்தி வில்லேந்தி வல்லமை உடையவனே, ஆக சார்ந்தம் என்ற வில்லை செலுத்த வல்லவனே, சேவகனே என்று சொல்லுகிறார். ஆக வீரனே, ஸ்ரீராமா தாலேலோ, ஆக அந்த சீதையோடு இணைந்திருக்கின்ற ராமன், திருமகள் கேழ்வனாக இருக்கின்ற ராமா தாலேலோ, உனக்கு தாலாட்டு என்கிறார். அடுத்து 9வது பாசுரம், தலைய விழும் நரும்புஞ்சி தயரதந்தன் குல மதலாய், வளைய ஒரு சிலையதனால் மதில் இலங்கை அழித்தவனே, கலைகழு நீர் மருங்கு அலரும் கனகுரத்து என் கருமணியே, இளையவர்கட்கு அருளுடையாய் ராகவனே தாலேலோ என்று சொல்லுகிறார். இந்த பாடல்ல என்ன செய்தி என்றால், தலை அவளும் நறுங்குஞ்சி தயரதனும் குலமதலாய், கட்டு அவிழும்படியான நறுநாற்றமுடைய மயிர்முடியை உடையவனாகிய தசரத சக்கரவர்த்திக்கு ஒப்பற்ற பிள்ளையே, அவனுடைய குலத்தை காப்பதற்காக தோன்றிய முதல் குழந்தையாக இருக்கின்ற ராமபுரானே, வளைய ஒரு சிலை அதனால் மதில் இலங்கை அழித்தவனே, ஆக வில்லை வளைத்து அம்புகளை தொடுத்து அங்கே இலங்கையிலே இராவணவதம் செய்தவனே, கலை கழுநீர் மருங்கு அலரும் கனகுரத்து என் கருமணியே, அதாவது கலையாக பறிக்கப்பட்ட செங்கழுநீர் பூக்கள் சுற்றிலும் மலரப்பெற்ற திருக்கண்ணபுரத்தில் எழுந்துள்ள இருக்கின்ற என் கருமணியே, இளையவர்கட்கு அருளுடையாய், தன் தம்பிகள் மீது எல்லையில்லாத அருள் பாராட்டுபவனே ராகவனே, ரகுவம்சத்திலே தோன்றிய ராமா தாலேலோ, உனக்கு தாலாட்டு என்கிறார். அடுத்து 10வது பாசுரம், தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே, காவிரினல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே, ஏ வரி வெம் சிலை வளவா ராகவனே தாலேலோ என்கிறார். ஆக தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, தேவர்களையும் அசுரர்களையும் திசைகளையும் தோற்றுவித்த அந்த பெருமானே, யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே, ஆக உலக மக்கள் எல்லோரும் உன்னுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கும்படியாக திருவரங்கத்திலே அருகில் கொண்டிருக்கின்ற பெருமானே, ஏனென்றால் வைணவர்களுக்கு கோயில் என்று சொன்னாலே அது திருவரங்கம்தான், ஆக அந்த திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற பெருமானே, காவிரி நல் நதிபாயும் கணகுரத்து என் கண்மணியே, காவிரி நதி பாய்கின்ற திருக்கண்ணபுரம் என்ற ஊரிலே இருக்கின்ற கருமணி போன்றவனாக கருமணி போன்றவனாகிய பெருமானே, ஏ வரி வெம் சிலை வளவா, ஏ என்றால் அம்புகள், அம்புகள் தொடுக்கப்பெற்ற அழகியதாயும் அதே நேரத்திலே பகைவர்களுக்கு கொடிதாக இருக்கின்ற வில்லை ஆள வல்லவனே ராகவனே, ரகுவம்சத்திலே தோன்றிய ராமா தாலேலோ என்று தாலாட்டு என்று சொல்லுகிறார். அடுத்து 11வது பாசுரம், பயன் சொன்ன பாசுரம், கண்ணி நன்மாமதில் புடைசூழ் கனபுரத்து என் காகுத்தன் தன் அடிமேல் தாலேலோ என்றுரைத்த தமிழ் மாலை கொன் நவிலும் வேல் வளவன் குடை குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் பத்தும் வல்லார் பாங்காய பக்தர்களே என்று சொன்னார். கண்ணி நான் மாமதில் புடைசூழ் கனபுரத்து என் காகுத்தன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த தாலாட்டு கோசலை தாலாட்டுவதாக அங்கே அவர் பாடியிருப்பதனாலே ராமபிரானுடைய அந்த செய்திகளை கோசலையார் தாலாட்டுகளிலே சொல்லுகின்ற இந்த பாசுரங்கள், ஆக குலசேகரனாகிய இவர் பாடிய அந்த பாசுரங்கள் எல்லாம் அங்கே கௌசலை என்று சொல்லக்கூடிய கோசலை பாடிய தாலாட்டு என்பதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. அடுத்து கணபுரத்திலே இருக்கின்ற அவர் கண்ணி நன்மாமதில் புடைய சூழ் கணபுரத்து என்றால் என்றும் அழியாத மதில்கள் சூழப்பட்டிருக்கின்ற திருக்கண்ணபுரத்திலே இருக்கின்ற காகுத்தன், காகுத்தன் என்று சொன்னால் ராமபிரான், தன் அடிமேல் தாலேலோ என்றுத்த தமிழ் மாலை, அவனுடைய திருவடியை பற்றி கொண்டு ஆக தாலாட்டு பாடிய அந்த தாலாட்டு பாடல்கள் அனைத்தும் தமிழ் மாலை, ஆக தமிழால் தொடுக்கப்பட்ட இந்த பாசுர மாலைகளை கொன்னவிலும் வேல் வளவன் என்று சொன்னால், அதாவது கொலை தொழில் புரிகின்ற கொல் நவில், அதாவது கொல் நவிலும் என்று சொன்னால் கொலை தொழில் புரிகின்ற வேல் வளவன், வேல் படையிலே வல்லவனாகிய குடை குலசேகரன், வெண்கொற்ற குடையுடைய
குலசேகரன் என்று சொல்லக்கூடிய சேரமன்னனாகி இருந்த அடியனாகிய ஆழ்வார் சொன்ன பண்ணிய நூல் பத்தும் வல்லார். இந்த நூல் பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் பாங்காய பக்தர்களே எல்லாம் அந்த திருமாலுக்கு அந்த ராமனுக்கு பக்தர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே பயன் சொன்ன பாசுரமாக முடிக்கின்றார். ஆக பெரியாழ்வார் பாடிய தாலாட்டு கிருஷ்ணாவதார தாலாட்டு, இங்கே குலசேகரர் அருளிய தாலாட்டு ராமாவதார தாலாட்டு. ஆக ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் இருவர் பாடிய தாலாட்டையும் பயின்று நாம் மக்களுள் சிறந்தவர்களாக வாழ்வோம். எல்லாம் வல்ல அந்த எம்பெருமானாகிய நாராயணனை என்றும் போற்றி புகழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.